எல்லாம் அவன் விருப்பம் என்றால் நான் செய்யும் பாவ புண்ணியம் அனைத்திற்கும் காரணம் அவர்தான். நான் அப்படி இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய சட்டத்துல அவனுடைய அனுமதியின்றி ஓரணுவும் அசையாது. ஆனா இது நல்லதாகவும் அசையலாம், கெட்டதாகவும் அசையலாம்னு வச்சிருக்கிறாரு. அப்ப முடிவு பண்ணும்போதுதான் இது நல்லதா அமைதா கெட்டதா அமைதா அப்படின்றது நடக்குது. அப்போ அதை முடிவு பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய தன்மை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எப்போதும் அறிவில் இருந்து நீங்கள் முடிவு செய்யக்கூடாது, இதயத்தில் இருந்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா அறிவு என்பது மனம் எடுக்கக்கூடியது, கருணை என்பது இதயம் எடுக்கக்கூடியது. சோ ஒவ்வொரு முடிவும் கருணையோடு நீங்கள் எடுக்கும் போது அதற்கு அவர் பாவ புண்ணிய கணக்குகளை கொடுப்பதில்லை. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் பெருமான் வந்து இதை அற்புதமா சொல்லியிருக்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படிங்கிறார். இருள் சேர், இருள்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்க வைக்கக்கூடிய இருவினையும் சேரா அப்படிங்கிறார். எந்த இருவினை? நல்வினை தீவினை. இந்த இருவினையும் சேரா, எப்போ? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இந்த இருளை நம்மை தள்ளக்கூடிய இந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் சேராது. எப்போ சேராது? இறைவனின் திருநாமத்தை சொல்லியோ அல்லது இறைவனின் மீது கவனம் ஆகிய புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாழும் போது என்ன ஆகும்னா, அந்த நல்வினை தீவினை இரண்டும் உங்களை சேராது, இறைவனை சேரும்ன்றாங்க. ஏன்னா இறைவனை மனதில் நிறுத்தி நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது மட்டும்தான் கெட்டது கூட நல்லதா மாறும். ஆனா நான் பண்றேன், இது என்னோடதுதான் சொல்லி சிங்குலாரிட்டியில அகங்கார தன்மையில் செய்யும் போது அந்த செயல்களுக்கு உண்டான பாவமும் புண்ணியமும் உங்களை சேர்கிறது. சோ முடிவு பண்ற அந்த அறிவை பொறுத்துதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரேட் அப்கிரேட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க நல்லபடியா முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல லெவல்ல அப்கிரேட் பண்ணுவாங்க, தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா டிகிரேட் பண்ணிடுவாங்க. இதனாலதான் பல பேருக்கு வந்து இறைவன் முதல்ல ஆசீர்வாதம் பண்றதே பணம் கொடுத்துதான் ஆசீர்வாதம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சராசரி வாழ்க்கையிலிருந்து ஞானம் அடைஞ்சு ஒருத்தன் தெளிவடைஞ்சு வர்றானா, உச்சகட்ட ஞானம் தான் பிச்சை எடுக்கிறது. அதை விடுங்க, அது விருப்பப்பட்டா எடுக்கலாம், அப்படி இல்லாட்டினா மனதளவுல நீங்க பிச்சைக்காரனா வாழலாம் சூன்ய நிலையில, அது வேற. ஆனா அதாவது இந்த சினிமா படங்கள்ல காட்டுற மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டினாவே வந்து அமனமா போறதுதான், வீட்டை விட்டுட்டு ஓடுறதா அப்படின்றது இல்ல. நல்ல வாழ்க்கையை சிறப்பா வாழ்றது மிகச்சிறந்த ஆன்மீகம் தான். சோ அந்த வகையில பார்க்கும் போது நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அப்ப எப்படி நீங்க கெட்டதை சூஸ் பண்றீங்க? தெரிஞ்சுதானே சூஸ் பண்றீங்க. அப்ப தெரிஞ்சு சூஸ் பண்ணும்போது அந்த விண்ணைக்கு உண்டான பயனை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். செயலை சாதாரணமாக நினைக்காதீர்கள். செயல் என்பது மிகப்பெரியது, சாதாரண விஷயமே கிடையாது. செயலை விட மோசமானது எதுவும் கிடையாது. ஆனா அந்த செயல் தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் செய்தால் அந்த செயலுக்கு பெயர் கர்மா. இதே செயலை இன்னொருவருக்காகவும் இன்னொருவர் குடும்பத்திற்காகவும் செய்தால், அதே செயலை செய்தால் அதற்கு பெயர் தர்மா. சோ நீங்கள் கர்மாவை செய்கிறீர்களா தர்மாவை செய்கிறீர்களா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தங்க முக்கோணம் தோன்றது, நெத்தியில லைட்டு தோன்றது, இதெல்லாம் முதல்ல வெளியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒண்ணு ரெண்டாவது, அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்காக ஏங்க கூடாது, அதை ஆராயக்கூடாது. உடம்புல பிரச்சனை வந்தாதான் ஆராயணுமே தவிர, அறிவு சார்ந்த விஷயம் உலகம் சார்ந்த விஷயத்த வந்தா ஆராயணுமே தவிர, மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து மைண்டோட இல்யூஷன் கேம்ஸ். அதுல நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு பெரிய பலன் அடைஞ்சாலும் அதை ஆராயக்கூடாது. கர்ம வினையில் தீர்ந்து முக்தி அடைந்தது என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்? தேவையில்லாத எண்ணங்கள் அதிகம் வராது, ஜீரோலயே இருப்பீங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி ரைஸ் ஆகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மயக்க நிலையிலேயே இருப்பீங்க. மயக்க நிலைனா அந்த யோக மயக்க நிலையிலேயே இருப்பீங்க. அந்த ஒரு யோக மயக்க நிலைன்றது எதுனா, அந்த குணங்குடி மஸ்தான் பாய் பாத்தீங்கன்னா கண்ணே எப்ப பார்த்தாலும் ஆஃப் கண்ணுக்கு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தே ஆர் ஆல்வேஸ் ஸ்டோன்டு. இந்த சென்ஸ் என்ன, அவங்க வந்து கண்ணே வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்திலே அந்த போதையில அந்த சுழுமுனையில இருந்து அந்த அமிர்தம் இறங்கும் போது அந்த போதை நிலையிலேயே தான் இருப்பாங்க. அந்த போதை நிலையில இருக்கும் போதுதான் பார்க்காத விஷயங்களை பார்ப்பாங்க, உணராத விஷயங்களை உணர்வாங்க, கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாது. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த பரபிரம்மத்தோட பரம்பொருளோட தன்மையில இருக்கும் போது அதெல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து நடக்கும். ஸோ நீங்க இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்ம வினை முடிய போகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கூட்டம்னா லட்சக்கணக்கில் அப்படி சொல்லலை, ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை தேடி ஒவ்வொரு ஆத்மாக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா, அவங்க உங்க ஆன்மா கிட்ட வந்து நின்று உங்களை ஹக் பண்ணணும்ன்றது இல்லை, உங்களை கிஸ் பண்ணணுன்றது இல்லை, உங்களை தொடணுன்றது இல்லை, எதுவுமே பண்ணதால ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து இருந்தாவே அவங்களுடைய ஆன்மாக்கு உங்களுடைய ஆன்மா வந்து அந்த ஒரு சாப்பாடு வந்து கொடுத்துரும். காரணம் என்னன்னா, ஒரு சில ஆன்மாக்கள் அந்த
கிளென்ஸான ஆத்மாவோட போகும்போதே அந்த ஹையர் ஃபோர்ஸ் வந்து லோயர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ப்ரிடாமினண்ட்டாக வந்து கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். இதனால தான் வந்து குருமார்கள் கூட இருக்கிறதே ரொம்ப புண்ணியம் பாக்கியம், அவங்க கூட இருக்கிறதே பெரிய விஷயமாங்க. பல குருமார்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்படி ஒன்றும் தெரியலையே அவங்கள பார்த்தா நினைப்பாங்க, அப்படி கிடையாது. ஞானம் அடைந்த எல்லாருமே என்னை மாதிரி பேசணுன்ற அவசியமே கிடையாது. பல ஞானிகள், பல யோகவான்கள், பல சித்தர்கள், பல சித்த புருஷர்கள், அட்டமா சித்தர்கள் கை பண்ணுவாங்க, பேசாமே சைலண்டாவே இருந்து சாதிச்சுட்டு போனவங்களா இருக்காங்க. ஸோ உயர்ந்த நிலையில இருந்தவங்க கர்மா கிளென்ஸ் ஆகி பேசாம இருந்திருக்கலாம், திறமை வெளிப்படாம இருந்திருக்கலாம், ஆனா அடுத்த ஜென்மங்கள்ல உயர்ந்த நிலையே அடைவார்கள். இதுலதான் நீங்க என்ன ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில யாருக்கு எது வேணாலும் எப்ப வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம், ஆனால் மனிதனாகிய நாம் தான் இறைவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு பயணிக்க வேண்டும். இல்லையனால் நல்வினை தீவினை இந்த ரெண்டு வினைக்கும் உட்பட்டு அடுத்தடுத்த பிறவிகளில் சிக்கி தவிப்போம். இதனாலதான் திருவள்ளுவர் திருக்குறள் அழகா சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார்.